Thank you.
வணங்கிவிட்டு பிறகு நாம் கதைக்கு செல்வோம். ஓடுபோவோம் நாராய்
கண்ணீர் மலர் சொருகி மேலே எங்கள் பரந்தாமன் மையழகை பாருங்களே. பம்மை நதிக்கரையே உந்தன் பெருமை இடையே அரிகரன் திருவருளே நீதான் அரிதாய் முதன் முதலே. பம்மை நதிக்கரையே உந்தன் பெருமை இடையே அரிகரன் திருவருளே நீதான் அரிதாய் முதன் முதலே. Thank you.
மனதில் ஒரு சந்தோஷம், பூ என்றாலே மனதில் ஆனந்தம் வரக்கூடியது, ஒரு மனம் வரக்கூடியது. அப்படி எத்தனை விதமான மலர் வாசம் இல்லாத மலர் மூலத்தில் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் இவ்விடத்திலே இந்த அற்புதமான இந்த குறிஞ்சி இடத்திலே மலை மலை சார்ந்த இடத்திலே
பசுமையாக இருக்க வேண்டும், நாடு செழிக்க நல்ல மழை பெய்யும் என்று நாடு செழிக்க வேண்டும். அப்பதான் பார்ப்பதற்கும் கண் குளிர்ச்சியா இருக்கும், இயற்கையை பார்த்தோம்னு மனது சந்தோஷம் அடையும். ஆனா தற்போது இந்த காலகட்டத்தில் மழை அதிகமாக பெய்வது கிடையாது. ஆனா இந்த கருப்பரோட அருளால் நேற்று அற்புதமான மழை பெய்தது அப்படின்னு கேள்விப்பட்டு வந்து பார்த்தாலே குழு குழுப்பா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கின்றது. காஞ்சோய் வறண்டோய் கிடக்கின்றது பூமி, அதெல்லாம் பார்த்த உடனே மனசுல வேதனை ஏற்படும். நான் சொல்றது எதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி காட்டிட்டு கிடைக்க மாட்டேங்கிறீங்க. ரொம்ப தட்டுப்பாடு சென்னை மாணவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. பச்சை தண்ணியை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன வழி மறுத்தானா? அது அந்த பகுதி பூரா சீமக்கருவ காடுதானயா. ஏன்னா அப்பேற்பட்ட அந்த சீமக்கருவை என்று சொல்லிய கருவுகள் இருக்க வரைக்கும் எந்த ஒரு விவசாயமும் நினைச்சு நிற்காது. ஏன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. தாவரங்கள் செல்ல விடாமல் மனுஷன் கூட தண்ணி குடிக்க கிடைக்கல. எந்த தண்ணி உனக்கு தான் தெரியல பகுதியில். சரி இருக்க, நான் ஒரு பெருமையான விஷயத்தை சொல்லிக்கிட்டு ரொம்ப வறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், வறட்சியா இருக்கின்றது என்று ஓவர்த்தம் அதுல கிடக்குது. நான் எனக்கு சொல்ல இருக்கட்டும். ஆக இந்த இடத்துல அப்படியெல்லாம் வறட்சியாக இருந்தாலும் மனமாகப்படுது, சந்தோஷம் அடைய வேண்டும் சொன்னால் இயற்கையை பார்த்துதான். ஆனா இன்று நமது இயற்கையாகப்படுது சீரழிந்து கொண்டிருக்கிறது. இயற்கையே ஒரு பக்கம் சரி செய்தாலும் அரசியலும் ஒரு பக்கத்துல சரி செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஏன்னா இருங்க, நமது தமிழகத்திலே தலை சிறந்த இடம் நெற்களஞ்சி என்றாலே அது தஞ்சை மாவட்ட பகுதி தான். அப்பேற்பட்ட தஞ்சை பகுதியிலேயே டெல்டா மாவட்டத்தில் இப்ப என்னமோ ஒரு மீத்தேன் திட்டம் கொண்டு வந்து எல்லா பக்கமும் அழிக்க ஆரம்பிச்சாங்க. அதை கொண்டு வந்து அடியில் இடத்தையே தேர் எடுக்கிறாங்க. நம்ம எல்லாம் மரத்துல தேர் எடுக்க பார்த்திருக்கிறோம், அடியில தோண்டிக்கிட்டு எடுக்கிறாங்க. அப்படி அந்த ஒரு வாயு எடுக்கின்ற நேரத்திலே கடல் தண்ணி புகுந்துருச்சுன்னா குடி தண்ணி ரொம்ப தட்டுப்பாடாகி போயிடும், விவசாயம் அங்கு நிலைத்திருக்காது. ஆக இப்படியா இயற்கை ஒரு வகை சதி செய்தாலும் மனிதனாகப்பட்டவர்கள் ஒரு வகை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் வந்து கொண்டிருந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த இயற்கை வனத்தை பார்க்கின்ற பொழுது மனதிற்கு மிகவும் வேதனை ஏற்படுகின்றது. அவர்கள் இயற்கையான இந்த நந்த வனத்துல, ஆனா இந்த குறுநிலத்தில் மட்டும் ஓடக்கூடிய நதியை பார்க்கின்ற பொழுது எப்படியெல்லாம் மனதுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கின்றது என்றார். நதியோரம் நாடல் ஒன்று நாடும் கொண்டு நாட்டியமாடுது மில்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் Thank you.
மனதுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கிறது. ஆகியவிடத்தில் ஆகியவன்ற எண்ணமும் தார் போன்ற உள்ளமும் ஆதவரம் போன்ற உள்ளமும் நீ எதுக்கே தெரிஞ்சாலே வள்ளி என்ற பெண்ணி சிறப்பான முறையை காவல் கொடுத்து காத்துக் கொண்டிருக்கிறார். யாருக்காக? 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 கந்தனுக்காக, முருகனுக்காக. இந்த இடத்துல திணை விரித்து இந்த திணையை காவல் காப்பதாக ஒரு காரணம் காட்டி காதலித்துக் கொண்டிருக்கின்றார். யாரு காதலித்துக் கொண்டிருக்கின்றார்? சொந்தக்காரன் முருகன் படைக்கு சொந்தக்காரன் படை எடுத்து சென்றவன் அப்பேற்பட்ட முருகனுக்காக இந்த இடத்தில் திருமணத்தில் காவல் கொடுத்து காத்துக் கொண்டிருக்கின்றார். Hey, 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 hey
சேர்த்து வைக்க வேண்டும். அதன் மூலம் நமது கடலத்தை இவ்விடத்தில் தொடங்க வேண்டும் என்றால் கூட இந்த இடத்திலே சிறப்பான முறையிலே காவல் கொண்டு காத்துக் கொண்டிருக்க அண்ணவள் கண்ணனுக்காக பரன் மீது நின்று கொண்டு உச்சி வெயில் என்று மாறாமல் காவல் புரிந்து காத்துக் கொண்டிருக்கின்றால் அப்படி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணவளை அற்புதமான ஒளிவருக்கு அன்பு உள்ளம் கொண்டவர் ஏஎஸ் மணியன் அவர்கள் அவர்கள் இப்போது விரும்பி கேட்கக்கூடிய அந்த அத்திப்பழம் அடுத்து நொறுக்கலாம் அத்திப்பழம் கிடைக்காம அத்திப்பழ சிவப்பா சிவப்பா இது நீதானே முதல் பார்த்திருக்கீங்க ஒரு உலக பொண்ணு உலகம் வந்தாலும் கண்ணத்தி கப்பாள் சிவப்பா Thank you.
எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன், முந்தான ஒரு நாள் அழுது விட்டேன், கட்டைய புடிக்கிட்டு வெட்டி விட்டேன். கண்ணம்பட்டி எக்ஸ்ட்ரா போர்ஸ் பரமசிவன் பரமசாமி அன்பு உள்ளது எனக்கு அன்பில் படித்த பெருமை சொல்றார்கள். அன்பில் படித்த பெருமை சொல்லுங்கள். கண்ணம்பட்டி சென்ற அன்பு உள்ளது என் சார்பாக என்னுடைய கலைக்கல்வி சார்பாகவும் நன்றி நன்றி. என்ன அந்த அளவுக்கு அவர் அழுக வைக்கிற அளவுக்கு என்ன அவருக்கு நிறைய அடைமொழி உண்டு. அடைமொழியா உங்க பேரு பிள்ளை இல்ல ஏகப்பட்ட அடைமொழி உண்டு. பயங்கரமான ஒரு பேர் தெரிஞ்சுக்கிட்டேன். நாய் வேஷம் போட்டா குறைச்சிதாகணும்.
அப்பதான் ஒரு கூட வரட்டம் பேசிக்கிறதா போடும் டிக்கெட்டு. மாப்பிள்ள தங்கராசி 19 சொல்லுவாரு. மூன்று அவர் மாப்பிள்ள 9 க்கு